நடிகர்களை வந்து நீங்கள் ஐன்ஸ்டீன் ரேஞ்சுக்கு நினச்சிக்கிறது தான். இல்லை, எங்களுக்கு அது சார்ந்தது தான் தெரியும். ஏங்க எங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? நாங்கள் சும்மா நடிப்புங்க. ஸ்டார்ட் கேமரா ஆக்சனாக டான்ஸ் ஆடுவோம், ஃபைட் பண்ணுவோம், தப்புங்க. ஊடகங்கள் மேலுக்கு எனக்கு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? எங்களுக்கு எங்களை வந்து எங்களுக்கு சோறு போடுங்க, எங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க. ஒரு இறங்க 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 இருங்க. நான் தான் இப்போ கேள்வி கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ எனக்கு நான் தான் ராஜா. பதில் சொல்கிற உரிமை எனக்கு தான் இருக்குது. உங்களுக்கு சமூக அக்கறை இருந்தால் நேசத்தை பற்றி மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் ஊடகங்கள். முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகிறது ரொம்ப முக்கியம். ஒரு இப்ப நான் ஓரளவுக்கு நல்லா படிச்சேன் அப்படின்னா என் குடும்பத்தில் வந்து வறுமை கிடையாது, என் பெற்றோர்கள்லாம் படிச்சிருந்தாங்க, அதனால் எனக்கு வந்து படிக்கிற சுலபமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் இல்லாத பிள்ளைகள் படித்து முன்னுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு தடங்களாக எது இருந்தாலும் அதை வந்து நீக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இல்லை, நான் அறிஞ்சுக்கிட்ட வரைக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகிறது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம் இல்லையா? அது வறுமையை போக்குறதுக்கு வந்து படிப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல. அது வந்து படிப்புங்கிறது வெறும் அறிவினால் மட்டும் வராது, குடும்ப சூழ்நிலையெல்லாம் சேர்ந்துட்டு வரும். அந்த குடும்ப சூழ்நிலையில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து வறுமை. நான் வந்து ஒரு வறுமையான குடும்பத்தில் படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களுக்கு நான் மகனாக பிறந்திருந்தேன்னா நான் டிகிரி வாங்குறது ரொம்ப கஷ்டம். சரியாக படிக்காமையே நான் ஏன் டிகிரி வாங்குறேன்னா இப்படி ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சதுனால தான். அதை நான் சொல்கிறேன் சார். இப்போ தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொழிலதிபர்களை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடர்களே தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சார் தான் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர். நீங்கள் ஒரு நடிகருக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க, நடிக்கத்தான் தெரியும். ஏன்னா இதுக்கு பல காரணம் இருக்குது. நான் அறிஞ்சுக்கிட்ட வரைக்கும் டாக்டர்கிட்ட பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தேங்காட்டி சொல்கிறேன். சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தப்பு நடிகர்களை வந்து நீங்கள் ஐன்ஸ்டீன் ரேஞ்சுக்கு நினச்சிக்கிறது தான். இல்லை, எங்களுக்கு அது சார்ந்தது தான் தெரியும். இவங்க ஒரு இவங்க ஒரு ஆசிரியை, இவங்களுக்கு எங்களை விட பன்மடங்கு தெரியும். அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர், அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர், அவங்களுக்கெல்லாம் எங்களை விட அதிகமாக தெரியும். நீங்கள் பாருங்கள், எங்ககிட்டயே கேள்வி கேட்டுருக்கீங்க. ஒரு சாதாரண நடிகர் தற்கொலைக்கு காரணங்கள் வந்து சார் சொல்லுவார், டாக்டர் சொல்லுவார், கெமிக்கல் இம்பேலன்ஸ் இல்லைங்களா? நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு சொல்கிறேன். கெமிக்கல் இம்பேலன்ஸ், ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ், சமூக சூழல், பொருளாதார சூழல், இத்தனையும் சேர்ந்துருக்கு இல்லையா? அதனால வந்து இதெல்லாம் நீங்கள் இவங்ககிட்ட தான் கேட்கணும். நாங்கள் பக்கத்தில் பொம்மையாட்டு உட்காந்துக்கலாம் இல்லைங்க. அதுதாங்க பண்ணுற தப்புங்க. ஏங்க எங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க? நாங்கள் சும்மா நடிப்புங்க. ஸ்டார்ட் கேமரா ஆக்சனாக டான்ஸ் ஆடுவோம், ஃபைட் பண்ணுவோம், தப்புங்க. ஊடகங்கள் மேலே எனக்கு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? எங்களுக்கு எங்களை வந்து எங்களுக்கு சோறு போடுங்க, எங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க. தயவுசெய்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க. நாங்கள் யாரும் பெரியாரோ மார்க்ஸோ அம்பேத்கரோ மாபெரும் அறிஞரோ இல்லை. அது இவருக்கு தான் தெரியும். சைக்கியாட்ரிஸ்ட்டை பற்றி நீங்கள் ஒரு நடிகர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இவர்கிட்ட பரதநாட்டியத்தை பற்றி பேசுவீங்களா? ஆமாங்க, நாங்கள் என்ன சொல்லணும்னா டாக்டர் சொல்லும்போது பக்கத்தில் வந்து அவர் பின்னாடி இப்படி கை கட்டி நிற்கலாம். அதைத்தான் நாங்கள் செய்யலாம் இல்லையா? நாங்கள் என்ன செய்யணும்? டாக்டர் பேசுவார், நாங்கள் பின்னாடி கை கட்டி நிற்கிறோம். ஒரு படிப்பை பற்றி ஆசிரியை பேசுகிறாங்க, நாங்கள் பின்னாடி கை கட்டி நிற்கிறோம். ரிஜெக்ஷன் பாக்ஸ் ஒன்று சொன்னாங்க, ஏமாற்றங்களை வந்து நாங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் அவங்க பார்த்து எனக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ எனக்கு நான் தான் ராஜா. பதில் சொல்ற உரிமை எனக்கு தான் இருக்குது. இது ஒரு நேசம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஒரு சமூக சேவையை மையப்படுத்தி அதை பிரபலப்படுத்தி அதன் மூலமாக தன்னார்வ தொண்டர்களை இங்கே வர வைக்கிறதுக்காக நடக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் திசை திருப்பி எங்கெங்கேயோ கொண்டு போய் அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு சமூக அக்கறை இல்லைங்கிற நான். உங்களுக்கு சமூக அக்கறை இருந்தால் நேசத்தை பற்றி மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் ஊடகங்கள்.
உண்மையை சொல்றேன். அவங்க கிட்ட கேளுங்க, என்னை விட மெத்த படிச்சவங்க ஒரு சைக்கிள் பாருங்க. ஒன்னே ஒண்ணு வச்சுக்கங்க, சொல்றேன், என்னிடம் வாயை பிடுங்க முடியாது. ஏன்னா எனக்கு ராஜா தான், எனக்கு ராஜா எனக்கு இருங்க. கேள்வி கேட்கும் உரிமை உங்களுக்கு இருக்குது, பதில் சொல்லும் உரிமை எனக்கு தான் இருக்கு. ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நேசத்தை பற்றி மட்டும் கேளுங்க, மனநல மருத்துவர் மனநலத்தை மட்டும் பற்றி மட்டும் கேளுங்க, சொல்றேன். நீங்க அடுத்தது வந்து நீங்க அடுத்த படம் உங்களுக்கு என்ன ரிலீஸ் கேட்பீங்க. அப்புறம் யாராச்சும் ஒரு பெரிய சம்பளம் வாங்குற நடிகரை பற்றி ஒரு ஒப்பீனியன் கேட்பீங்க. இதற்கெல்லாம் நான் தயாராக இல்லை. அங்க கேளுங்க.